ஸோ ஆல்ரைட் கைஸ் வெல்கம் டு ஒரு வீடியோ. எங்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு புல் ரன் பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த காயின்ஸ் வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து அதுக்காக வந்து ஒரு டாப் 10 காயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பர்சனலாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த காயின்ஸை செலக்ட் பண்ணி சொல்கிறேன். மற்றவங்கள மாதிரி ஜஸ்ட் நான் வந்து ஒரு 100 காயின்ஸ் தந்துட்டு அதுலேருந்து நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் தட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். பிகாஸ் 100 காயின் சொல்லிட்டு அதில் எது வேணால் மேலே போகும். ஸோ அதுக்கப்புறமா 400 ஓடி தான் சொல்லி வந்துடுவாங்க. இதை எப்படி பிக் பண்ணியிருக்கலாம்? இன்கேஸ் நம்ம வந்து ஒரு புல் மார்க்கெட் பார்க்காம ஒரு பியர் மார்க்கெட் பார்த்தா கூட இந்த காயின்ஸ் நம்ம 2-3 இயர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காயின்ஸ் தான் இது. பிகாஸ் நீங்கள் 2017 புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2019 and 2020 டைமில் பாதி காயின்ஸ் காணாமல் போயிடுச்சு. ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் இந்த காயின்ஸ் தான் என்னதான் ஆனாலும் 4 வருஷமாச்சு கண்டிப்பாக நிற்கும்டா அப்படின்னு சொல்கிற காயின்ஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லா காயின்ஸுமே இதில் இருக்க எல்லா காயின்ஸுமே ரொம்பவே சூப்பரான காயின்ஸ். சொல்லப்போனால் ரொம்பவே ஒரு நல்ல யூனிக்கான டெக்னாலஜி வச்சுருக்க காயின்ஸ். ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதான் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ கைஸ் நீங்கள் ட்விட்டரில் என்ன ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ ட்விட்டரில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த காயின்ஸ் தான் வந்து கேள்வி. இந்த வீக்கே வந்து ஒரு 4x பண்ணியிருக்கு. இந்த மந்த்ல வந்து 160x பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் பற்றி நான் போஸ்ட் பண்ணுறப்பேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பிக் எதுவாக இருக்க போதுனா சொல்லி கண்டிப்பாக வந்து அது கார்டானோ தான். பிகாஸ் கார்டானோ வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த புல் மார்க்கெட்டில் வந்து மற்ற காயின்ஸ்லாம் பயங்கரமாக விழுந்தாலும் கார்டானோ வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டே இருக்கும். சொல்ல போனால் நீங்கள் ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இதில் பயங்கரமான ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து இது டாப் 5 மார்க்கெட் கேப் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு ஒன்றும் அடாப்ஷன் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாங்க. நியர்லி 5.8 பில்லியன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போயே இன்வெஸ்டர்ஸு. முன்னாடி போல்கட் அர்த்தம் ரொம்பவே ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு 3.8 பில்லியன் தான். இப்போ வந்து ஏடிஏக்கு வந்து நியர்லி ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை இன்ஸ்டியூஷன் சொல்ல போனால் கூடிய சீக்கிரம் எதுவும் பிட்காயின் எத்தீரியம் மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கிரிப்டோ கரன்சியாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் லிங்க். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எங்களோட டெக்னாலஜி அந்த எங்களோட டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணேன்னா எங்களோட செயின் லிங்க் 2.0 ஒயிட் பேப்பர் அந்த அதோட அடாப்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இவங்க வந்து அது வந்த பிறமா வந்து நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. சொல்ல போனால் ஆவரேஜாக 1 டேக்கு வந்து 2.5 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்டும் இதுக்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணலை. ஸோ அந்த லெவலுக்கு இவங்க க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எங்களோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாயல் கம்யூனிட்டி. நீங்கள் வந்து எப்போ ஒரு காயின் வந்து பயங்கரமாக ஏறும்னா அது வந்து ட்விட்டர் இல்லைன்னா ரெட்டிட்ல வந்து அதை ஷீல் பண்ணணும். அதை வந்து பயங்கரமாக ஷீல் பண்ணால் அந்த காயினோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஏறும். இவ்வளோ லாயலாக இருக்க கம்யூனிட்டியை வச்சுட்டு ஈஸியாக அதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வந்து இந்த காயின் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும். இன்கேஸ் வந்து ஒரு புல் மார்க்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வந்து $60 கிட்ட போயிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு $60 போனால் கூட ஒரு 3x கண்டிப்பாக வந்துடும். இன்கேஸ் ஒரு புல் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு 10x கூட சப்பையாக பார்க்கணும் செயின் லிங்க்லாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பிக் என்னன்னு பார்த்தா போல்கடாட் தான். கண்டிப்பாக போல்கடாட்னா மிஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது ஒன் ஆஃப் பெஸ்ட் ப்ராஜெக்ட் கிரிப்டோவில் ஆல்ரெடி. இது வந்து இவங்க வந்து ஒரு எத்தீரியம் கில்லர் தான். இவங்களும் இங்கே வந்து ஒரு தனி பிளாக் செயின்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இன்னும் இதில் வந்து பேரா செயின்ஸ்னால் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த பேரா செயின்ஸ் தான் வந்தப்போ இவங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து குஷாமாவில் வந்து பேரா செயின் ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அதனாலே வந்து இன்கேஸ் ஒரு புல் மார்க்கெட் வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஹைப் வரும். அந்த பேரா செயின்ஸ் பற்றி புதுசு புதுசாக கற்றுக்கும் போது நியூ மெம்பர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் கொல்கட்டாட்டில் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் அது வந்து இப்போ இருக்க எத்தீரியம் கில்லர்லேயே போல்கடாட்லாம் நம்பர் 1 சொல்லணும். வேறு எந்த ப்ராஜெக்ட்டும் போல்கடாட் லெவலுக்கு இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $50 போயிருக்கு. இந்த டைம்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அதோட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு புல்ரன்னை பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பியர் மார்க்கெட்டில் வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பட் போல்கடாட்னா ஒரு ஹைலி ஃபண்டட் ப்ராஜெக்ட். கிரிப்டோலேயே வந்து இவங்க தான் வந்து ஒரு ஹைலி ஃபண்டட் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லணும். இந்த லெவலுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எந்த விசியும் ஃபண்ட் பண்ணலை. அந்த லெவலுக்கு ஃபண்டிங் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு ஃபண்டிங் இருக்கும் போதே அந்த லெவலுக்கு ஹைப் இருக்கும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் பிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமியா தான், ஆப்வியஸாக. நெக்ஸ்ட் பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லிஸ் தான், ஆப்வியஸாக. பிகாஸ் இங்கே வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மேஜர் ஸ்போர்ட்ஸ் டீம் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் ஐபிஎல் இருக்க டீம்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. F1 ரேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் டீம்ஸ் கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்களோட ஆடிட்டும் கிளியராக இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ வந்து அவங்களோட ஃபேன் டோக்கன்ஸ் எல்லாமே அமேசிங் தான். சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு NFTsல வந்து ரொம்ப கிரேஸாக இருந்தீங்கன்னா நிறைய ஃபுட்பால் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. கண்டிப்பாக இந்த புல்ரன் மேலே போகுதுன்னா ஒரு என்எஃப்டி கிரேஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் என்எஃப்டி கிரேஸ் வந்து பெருசாக முடியல. லாஸ்ட் புல்ரன்னா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நோடுக்கு வந்து பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அந்த லெவலுக்கு இந்த டைம் வந்து என்எஃப்டி கிரேஸ் இல்லை சொல்ல போனால். ஸோ புல்ரன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்எஃப்டி கிரேஸும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ப்ராஜெக்ட்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும். இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் நம்ம எத்தீரியமே மறந்து போயிட்டோம். எத்தீரியமில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து நம்பி காசை போடலாம். பிகாஸ் எத்தீரியம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டாப் காயினாக ஆகிடுச்சு. கிரிப்டோனாலே எல்லாருக்கும் பிட்காயின் நெக்ஸ்ட்டு எத்தீரியம் தான் ஞாபகம் வரும். ஸோ வந்து எத்தீரியம் வந்து 2015 கண்டுபிடிச்சாங்க. பட் ஸ்டில் எத்தீரியம் வந்து நியூ அப்டேட்ஸ் எடுத்துட்டு வராங்க. வந்து எத்தீரியம் 2.0 எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு POS மாடலாக இருக்க போது. அதுக்கான பீகான் செயின்ஸ் அந்த ஷேடர் செயின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கிரிப்டோ புல்ரன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மணி வந்து பிட்காயினுக்கு போகும், அதுக்கப்புறம் வந்து எத்தீரியம் போகும். ஸோ என்னதான் ஆனாலும் எத்தீரியம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஏதான் தெரியும். நீங்கள் சேஃபர் சைடாக இருக்கணும்னா ஒரு பெரிய லாஸ் பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் எத்தீரியமில் காசு போட்டு கண்ண முடி வச்சிடலாம். ஏன்னா வந்து பிட்காயின் மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் எத்தீரியம் மேலே போகும், அதுக்கப்புறமா தான் மற்ற ஆல்ட் காயின்ஸ்க்கே காசு போகும். எத்தீரியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆல்ட் காயினாக இருக்கும் எந்த புல் மார்க்கெட்டாக இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப். என்னடா இவன் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸுக்கு மூவ் ஆகுறாங்களே, பேன்கேக் ஸ்வாப் இருக்குது, அது இல்லாமல் சூஷி ஸ்வாப் இருக்குது, குவிக் ஸ்வாப் இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸுக்கு மூவ் ஆகுறாங்க. எதுக்கு நான் யூனிஸ்வாப் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் யூனிஸ்வாப் வந்து ஆர்பிட்ரம் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணுறதால ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வந்து யூனிஸ்வாப்பை யூஸ் பண்ண முடியும். அது வந்து எத்தீரியமோட செக்யூரிட்டி டிரைவ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரோலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த டைமில் நீங்கள் யூனிஸ்வாப் க்ரியேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸும் கம்மியாக இருக்கும், ட்ரான்ஸாக்ஷனும் டக்கு டக்கு நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே யூனிஸ்வாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வந்து எத்தீரியமில் பில்ட் பண்ணது, எத்தீரியமில் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சொல்ல போனால். ஸோ வந்து எல்லாரும் அந்த டைமில் வந்து யூனிஸ்வாப்க்கு மூவ் ஆவாங்க. ஸோ அது மாதிரி நடக்கும்போது யூனிஸ்வாப் ஹைப் ரொம்பவே அதிகமாகும். நெக்ஸ்ட் எந்த காயின் பார்த்தீங்கன்னா வந்து கூ காயின் டோக்கன் தான். பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் சொல்ல போனால். அது இல்லாமல் நான் வந்துட்டு இந்த காயினை சொல்கிறேன்னா இங்கே வந்து ரீசெண்டாக வந்து KCC அப்படின்ற செயின் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு சிமிலராக தான். BSC எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் KCCயும். இது வந்து அந்த ஸ்கேலபிலிட்டிஸ் அந்த ஃபீஸ் இஷ்யூஸ் தான் சால்வ் பண்ணுது. பட் ரீசெண்ட் டேஸாக வந்து KCC ரொம்ப ஹைப்பில் இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ரன் பார்த்துருக்கு. ஆல் டைம் ஹைக்கு போச்சு, டம்ப் ஆச்சு. பட் எல்லா காயினும் டம்ப் ஆகும்போது திரும்பி பம்ப் ஆச்சு KCS. இதுக்கான மெயின் காரணமே KCC செயின் பற்றி தான், செயின் அவங்க ரிலீஸ் பண்ணது தான். KCC வர ப்ராஜெக்ட்ஸ்னால் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ரீசெண்ட் டேஸாக. நீங்கள் வேணால் பார்க்கலாம். KCC பேட் வந்து ஒரே நாளில் வந்து 250 times ஆச்சு. அது மாதிரிலாம் நடக்குதுங்க. ஸோ வந்து KCS வந்து ஒரு நல்ல ஹைப்புக்கு போயிடும் இன்கேஸ் உடனே இப்போ வந்து ஒரு புல் மார்க்கெட் ஆரம்பிச்சிச்சுன்னா. ஸோ வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் KCSல இன்வெஸ்ட் பண்ணுறது. பாலிகன் எந்த ஹைப்பில் இருந்துச்சோ அந்த ஹைப்பில் வந்து இப்போ வந்து KCS இருக்குது. நெக்ஸ்ட் பிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலிகன் தான். ஸோ பாலிகன் வந்து எத்தீரியமில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாங்க, லேட்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட வந்து இப்போதைக்கு ஒரு 2 different செயின்ஸ் இருக்குது, சைல்ட் செயின் அண்ட் தென் சைட் செயின். ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து லேட்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் எப்படின்னா எத்தீரியம் 2.0 வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 years ஆச்சும் ஆகும். கண்டிப்பாக இது போஸ்ட்போன் ஆக போது எத்தீரியம் வந்து கண்டிப்பாக லேட் தான் பண்ணுவாங்க ரிலீஸை. ஸோ அது மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக வந்து பாலிகன் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். நம்மளாலே சொல்ல மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க ஆர்பிட்டம் அண்ட் தென் ஆப்டிமிசம் மாதிரி. பட் இருந்தாலும் வந்து பாலிகன் வந்து ஆல்ரெடி ஒரு வெல் டெவலப்டு நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்கேஸ் வந்து ஒரு புல் மார்க்கெட் வந்துச்சுன்னா. உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கேலபிள் அண்ட் தென் ஃபீஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல பிளாக் செயினாக இருக்காங்க. ஸோ நம்மளோட கடைசி பிக் எது பார்த்தீங்கன்னா விசெயின் தான். விசெயின் வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் சொல்லப்போனால். நான் அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒன்றும் வீடியோ போடல, போட்டாலும் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நான் பேசின எல்லா ப்ராஜெக்ட் பற்றியும் நான் ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கிற ப்ராஜெக்ட் தான். ஸோ விசெயினில் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்து இவங்க வந்து ஒரு தனி பிளாக் செயின், அது இல்லாமல் வந்து ஒரு IoT இன்டர்னல் ஆஃப் திங்ஸ்க்குன்னு ஒரு ஹைப்பே வரல. ஸோ IoT ப்ராஜெக்ட்ஸ்லேயே வந்து விசெயின் தான் ஒரு டாப்பான ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்கேஸ் வந்து ஒரு புல் மார்க்கெட் வந்துச்சுன்னா. அதுவும் இல்லாமல் கெட்டு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து விசெயின் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து விசெயின் பார்த்தீங்கன்னா ஒரு POA மாடல். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்சென்சஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஜஸ்ட் லைக் சர்ஃபேஸ்னு ஒரு கன்சென்சன்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து NFT ஹைப் ஆச்சு. NFT ஹைப் ஆன உடனே என்டர்பிரைஸ் NFTன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு அப் டு டேட்டாக இருக்காங்க, ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இவங்களோட பிளாக்செயின்லேயும் இவங்களோட நெட்ஒர்க்லேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வந்து எல்லா பிக்ஸும் சொல்லிட்டேன். இந்த எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து இன்கேஸ் ஒரு பியர் மார்க்கெட் வந்தாலும் ஒரு 4 வருஷம் கண்டிப்பாக நிற்கும். அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லாமே. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லிட்டேன், இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி வீடியோஸும் போடுறேன்.
நீங்கள் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா. பிகாஸ் என் வீடியோஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்கேன்.